ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. ஸோ இந்த வருஷம் G20 மாநாடு வந்து செப்டம்பர் மந்த் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ஆப்பிரிக்கன் யூனியன், அந்த ஆப்பிரிக்கன் கூட்டமைப்பை வந்து G20 வந்து இணைச்சிட்டாங்க. ரெண்டாவது குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அதில் வந்து நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், என்னென்ன கண்ட்ரிலாம் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மூணாவது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப் பொருளாதார வழித்தடம்னு சொல்லுவாங்க, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார்னு. ஸோ இது ஒரு எக்கனாமிக் காரிடார், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு சைனா வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தோடு கூட இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னா என்னென்னு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் ஒன் மெயின்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பற்றி, சைனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் என்ன அப்படின்னு. ஸோ இன்னொன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, உலகளாவிய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கூட்டாண்மை. இது என்னென்னா குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து G7 மாநாட்டில் 2022 இதை பற்றி பேசியிருப்பாங்க. இது என்ன, அப்புறம் நம்ம இப்போ நம்ம சொன்ன இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார்னால் என்னென்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த சைனாவோட திட்டம் ஒன்று சொன்னோம்ல, ஒன் பெல்ட் ஒன் ரோடு அல்லது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு அந்த திட்டம் பாருங்கள், சைனாவில் வந்து ஜியாம் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி அதை அப்படியே பாருங்கள் நம்மளுடைய பாகிஸ்தானுக்கு கிட்ட ஆப்கானிஸ்தான் வழியாக அது அப்படியே ஈரான் வழியாக வந்து டர்க்கியில் போய் போகுது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் வந்து இந்த சில்க் ரோடுன்னு சொல்கிறாங்க, அதான் வந்து இந்த ஒன் பெல்ட்டுன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. நம்ம அதை வந்து ரோடுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒன் பெல்ட்டு தான் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இந்த கீழே வந்து கடல் வழியில் பாருங்கள், கீழே கனெக்ட் ஆகுதுல இந்த மலேசியா, இந்த இந்தோனேஷியாவில் ஜக்கர்ட்டா, ஸ்ரீலங்கா அப்படி போய் கென்யாவில் இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுல, ப்ளூ கலரில் இருக்குது, இதான் வந்து மெரிடைம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் பெல்ட்டுங்கிறது மேலே இருக்கிறது, கீழே ப்ளூ கலரில் இருக்குது ஒன் ரோடு அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் வந்து சைனா வந்து யூஎஸ்னுடைய எக்கனாமிக் இதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தது தான், சரிங்களா, இந்த திட்டம். இப்போது இங்கே நடுவில் பாருங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கு, சைனா பாகிஸ்தான் காரிடார்னு, அது பாருங்கள் அது பாகிஸ்தான் வழியாக போகுது. இப்போ இதனால தான் இந்த திட்டத்தை இந்தியா எதிர்க்குது. காரணம் என்னென்னா, இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த காஷ்மீர் பகுதி மொத்தமும் நம்மள்கிட்ட இருக்காது. காஷ்மீர் பகுதியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து நம்ம இந்தியாவினுடைய இது, இப்போ பாருங்கள் இந்தியாவினுடைய ஹெட் பொசிஷன் இதான் வந்து காஷ்மீர்னா, இந்த காஷ்மீரில் இந்த பாதி பகுதி வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்கப்பைடு காஷ்மீர்னு. அங்கே தான் வந்து இந்த கில்ஜித் பால்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கும். ஸோ அது வழியாக தான் வந்து இந்த சைனா பாகிஸ்தான் இந்த பொருளாதார வழித்தடம் வந்து போகுது. அதனால தான் இந்த திட்டத்துக்கே இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், சரிங்களா. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக போகும். அதனால தான் வந்து இந்தியா வந்து நாங்கள் இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இந்த இதில் நாங்கள் சேரலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது. அடுத்தது இந்த திட்டத்துக்கு வந்து மாற்றா, இந்த சைனாவினுடைய இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இருக்குல்ல, இதுக்கு மாற்றா கொண்டு வந்த திட்டம் தான் இந்த வருஷம் நம்ம சொன்னோம்ல G20 மாநாடு 2023 இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்னு சொல்லி. இப்போ இது என்னென்ன நாடெல்லாம் வந்து இதில் இருக்காங்கன்னா, இந்தியா இருக்காங்க, யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஐரோப்பியன் யூனியன் ஈயு இருக்காங்க, இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் இருக்காங்க. சரி, இதுக்கு நிதி யார் கொடுக்குறா, இந்த இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப் பொருளாதார வழித்தடத்துக்கு யார் பணம் கொடுக்குறான்னா, இதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க, இந்த உலகளாவிய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டர்களுக்கான கூட்டமைப்புன்னு, குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு. அது G7 மாநாட்டில் 2022 சொன்னாங்க, G2021 சொல்லியிருப்பாங்க. இதில் G7 மாநாடுன்னு ஒரு 7 நாடுகள் இருக்குது. அந்த மாநாட்டினோட கூட்டமைப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளினுடைய அவங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிக்காக நம்ம ஒரு நிதி திரட்டலாம் அப்படின்னு.
அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2027க்குள்ளார 600 பில்லியன் டாலர் கொடுக்கணும். அதில் வந்து யூஎஸ் வந்து ஒரு 200 பில்லியன் டாலர் கொடுக்குறேன்ட்டுருப்பாங்க, யூரோப்பியன் யூனியன் ஒரு 300 கொடுக்குறேன்ட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிதி திரட்டுறாங்க. ஸோ இது வந்து 600 பில்லியன் டாலர் 2027க்குள்ளே டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்பெல்லாம் வந்து சரி பண்ணுறக்காக. ஸோ இதுதான் அப்போது இந்த இதுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறா, இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடாருக்கு அப்படின்னா ஐஎம்இஇ, அவங்க இந்த அமைப்புக்கினுடைய இது யாருன்னா குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் உலகளாவிய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கூட்டமைப்பு, இவங்க தான் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. 600 பில்லியன் டாலர் வந்து 2027க்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இந்த காரிடார் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால இந்த திட்டம் வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் வந்து பாருங்கள், இங்கே மும்பையில் தொடங்கி யுஏஇ, அப்புறம் சவுதி அரேபியா, அப்புறம் வந்து இஸ்ரேலில் போய் அப்படியே அங்கே வந்து எங்கே போகுது, கிரீஸ் போகுது. ஸோ இந்த டாட்டட இந்த டாட் டாட்டா கோடு போட்டிருக்கு, அது வந்து சீவேஸு, அப்புறம் வந்து ரயில் ரோடு இப்படி போகுது. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சூயிஸ் கெனால் வழியாக போகல, இந்த சூயிஸ் கணவாய் வழியாக போகாமல் இது சவுதி அரேபிய வழியாக இப்படி போயிடுது, சரிங்களா? ஆனால் பாருங்கள், இந்த சைனாவினுடைய திட்டம், இது வந்து சூயிஸ் கனால் வழியாக தான் இந்த ப்ளூ கலர் போகுது, சூயிஸ் கனால் வழியாக போகுது, இது போகலை. இதுதான் இந்த திட்டத்தினோட ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது முழுக்க முழுக்க சைனா கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு. ஆனால் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் காரிடார் வந்து இது ப்ரைவேட் செக்டார் ஃபண்டிங்கு, கவர்மெண்ட் எல்லாமே கலந்துருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம இது மாதிரி எப்படி நம்ம வச்சுக்கலான்னா, நம்ம பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்கு எப்படி படிப்போம், பிளானிங் கமிஷன்னால் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், மத்திய படுத்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் இது வந்து நிதி ஆயோக் வந்து இங்கே கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வரும், ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்கள எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பினுடைய இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கான எக்கனாமிக் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனோட ரெண்டுனோட டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இந்த சைனாவினுடைய திட்டத்துக்கு மாற்றாக வந்து உலக நாடுகள் கொண்டு வந்தது தான் ஐஎம்இஇ இந்த திட்டம். சரி, இதுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறா, என்னென்ன நாடுகள் இருக்குது, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் வந்து இந்தியா ஒன் பெல்ட் ஒன் ரோடை எதிர்த்துச்சுன்னா, இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அது வழியாக போகிறதுனால, கில்ஜித் பால்டிஸ்தான்னு சொல்லுவாங்க அந்த மாகாணம் வழியாக போகிறதுனால நம்ம இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டு பார்த்துருக்கோம், குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸுன்னு சொல்லி அது வந்து G20 மாநாடு இந்த வருஷம் கொண்டு வந்தது. அடுத்தது இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார், அந்த பொருளாதார வழித்தடத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.